அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் சீஸ் ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க இந்த ஆம்லெட்டை பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாம கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இதுல சீஸ் சேர்த்திருக்கிறதுனால இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இத செய்ய ஆரம்பிச்சிரலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு கலர் குடமிளகாய் எடுத்துக்கறேங்க மஞ்சள் கலர் பச்சை கலர் சிவப்பு கலர் குடமிளகாய் எடுத்துக்கறேன் மூணு கலர்லயும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி நல்ல ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கோங்க ரெண்டு முட்டை எடுத்துக்கறேன் ரெண்டு ஸ்லைसेस cheddar cheese எடுத்துக்கறேங்க ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பாதி அளவு மட்டும் நல்லா ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கறேங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழமும் நல்ல அதுல பாதி தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/4 டீஸ்பூன் உப்பும் எடுத்துக்கறேன் இப்போ உப்பு மிளகுத்தூள் சேர்த்து இந்த ரெண்டு முட்டையோட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காய்கறியுமே இதல போட்டுறலாங்க எல்லா காய்கறியும் சேர்த்ததுக்கு பிறகு மறுபடியும் இத இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததா அடுப்புல நான் தோசைக்கல் வச்சு சூடாயிடுச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி சூடானதுக்கு பிறகு நம்ம முட்டை வெஜிடபிள் கலவையை அதுல ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் வெஜிடபிள்ஸ் வர மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற சீஸ் இதுக்கு மேல நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிக்கிறேன் கொத்தமல்லி தழையும் கொஞ்சமா chili flakes ஐயும் இதுக்கு மேல போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் மூடி போட்டு ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு சிம்லயே இத வேக விடலாம் இப்போ இது நல்லா வெந்திருச்சு பாருங்க சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அவ்ளோதாங்க நம்மளோட டேஸ்டியான கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச வெஜிடபிள் சீஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு இத கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க காலையில பிரேக்பாஸ்ட் செய்யிறதுக்கு டைம் இல்ல அப்படினாலும் இத செஞ்சிக்கலாம் இட்லி தோசை செய்யாத அன்னைக்கு இத கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட feedback-ஐ என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thanks for watching bye